ஹலோ சினிமா பேசலாம் வியூவர்ஸ் தனுஷோட ரெட்டை தீபாவளி கொடி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஹவு இஸ் த ஃபிலிம் நீங்கள் சொல்லுங்கள் சுரேந்தர் பர்சனலி ஐ லைக் த ஃபிலும் இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் கரெக்டாக கம்மியாக இருந்தது ஸோ படமும் உள்ளே போகும்போது வந்து ஒரு என்டர்டெயினிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமானுன்னு தோணுச்சு ப்ளஸ் துரை செந்தில் ரைட்டிங் வந்து ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து கொஞ்சம் அவரோட அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து தெரியுது நல்லா ஒரு ஒரு படத்துலேயே ஒரு ஒரு சோஷியல் இஷ்யூத்தான் ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அதை சுற்றி கரெக்டாக நல்லா கேரக்டர்ஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காருன்னு இதெல்லாம் சொல்லலாம் ஸோ ஐடியல் ஃபெஸ்டிவல் அப்படினு சொல்லலாம் தரலாமா எனக்கு அப்படி தான் இப்போ துரை நான் அப்படி பார்க்குறேன்னா லைக் முருகதாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் எடுத்து பெருசாக பண்ணுவார் பெரிய ஸ்கேலில் இவர் வந்து அதே மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ தான் எடுக்கிறாரு ஆனால் அது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் கரெக்டான ஒரு ரைட்டிங்கில் கரெக்டான ஆக்டர்ஸ் கிட்ட வந்து பெஸ்ட்டு எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு இது ஒரு சாலிட் பொலிட்டிக்கல் ட்ராமானே நான் சொல்லுவேன் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஆக்டர்ஸ் எல்லாமே விஷயங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி நமக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல் என்டர்டெய்னர் அதுக்கு வந்து படம் மேட்ச் ஆச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஃபேன்ஸுக்கும் சரி அந்த ஒரு குஷியோடு அவங்க பார்த்தாங்க என்ஜாய் பண்ணி தனுஷ் ரெண்டு ரெண்டு இதாக வரும்போது அந்த இது அவங்க தெரிஞ்சுது அதுக்கான எலமெண்ட்ஸும் படத்தில் இருந்தது மாஸ் எலமெண்ட்ஸும் சரி சாங்ஸும் சரி சீன்ஸ் எலிவேஷன் டயலாக்ஸு எல்லாமே நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருந்தது ஸோ பார்க்குற ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட திருப்தி இருந்தது ட்விஸ்ட்லாம் கூட ப்ரெடிட் நம்ம நினச்சிருக்கோம் ஓகே இப்போதான் நடக்க போகுது டிஸ்கஸ் இருந்தா அதுக்கு ஒரு சின்ன லைட்டை கொஞ்சம் வேரியேட் பண்ணி காமிச்சிருக்காரு நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட்னஸாக யூஸ் பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு ஸ்கிரிப்டையும் வந்து கமர்ஷியலாக இருந்தாலும் ஒரு ரியலிசம் ஒரு டச் இருக்கு அந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து ரொமான்ஸ் சீக்வன்ஸ் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது நார்மலாக நம்ம ரொமான்ஸ் சீக்வன்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு லூசு பொண்ணு இந்த ஒரு ஹீரோ வந்து இதாக இருக்குவான் போகிறான் வந்து லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மெச்சூர்டு ரொமான்ஸ் இருந்தது ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது அது வேற என்னோட ரிலேஷன்ஷிப் வேறங்கிற மாதிரி அந்த தெளிவு ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் அண்ட் ஆல்சோ லைக் ஒரு ஹீரோ இருக்கார் ரெண்டு ஹீரோ ஒருத்தருக்கு கூட இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க டபுள் ஆக்ஷன் அதில் ஒரு ஹீரோயின்க்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து அவங்களோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதுன விஷயம் அது அவங்களும் த்ரிஷாவும் எனக்கு எனக்கு வந்து த்ரிஷாவுக்கு வந்து இது ஒரு லைஃப் டைம் ரோல் மாதிரி இருந்தது ஆஃப்டர் விண்ணை தாண்டி வருவாய் எல்லா உமன் கேரக்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி லூசு போன பாத்து பார்த்து இதுவா மாதிரி சரண்யா மேடமே வந்து எப்பவுமே லூசாவே பாத்து பார்த்து இருந்தது இந்த படத்துல வந்து கொஞ்சம் அதுவும் ஒரு ரிலீஃபா இருந்தது அதுவும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்களோட பெஸ்ட்னே நான் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு

ஸோ அவங்க அந்த விதத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தோணுச்சு நம்ம கூட எல்லாமே அந்த ஏரியாவில் எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க சாரிகளை பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு அழகாக இருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரி ரொம்ப நல்லா இருந்தாச்சு ஆல்சோ இந்த நேரத்தில் வந்து நம்ம தனுஷையும் பாராட்டியே ஆகணும் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு லைக் அவரோட ரெண்டு ரோல் இருக்கப்போ அவர் என்னன்னாலும் பண்ணலாம் அந்த படத்துல ஃபுல்லாக அவரே எடுத்துக்கலாம் ஸ்கோப்பை

அவங்க அம்மா வந்து பேச மாட்டாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன இல்லாமல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு இல்லாமல் அந்த விஷயம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்ஏ சந்திரசேகரோட கேரக்டரும் நல்லா இருந்தது பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோவா இல்லைன்னா கூட அந்த கேரக்டர்லயும் ஒரு ஆத்தென்டிசிட்டி இருந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஓவர் ஆல் ஸ்கிரிப்ட்ல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது சரி இப்போ மாரிமுத்தோட ரோல் அந்த அந்த ரோல் வந்து டு யூ ஃபீல் போர்ட் அவர் அதே மாதிரி பார்த்து பார்த்து சேம் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அதே மாதிரி ஆமா அவர் செலாக்டஸ் ஆக்டர்ஸ் அப்படி தான் கெட்டிங் ஓவர் எக்ஸ்போஸ் சில ஆக்டர்ஸ் வந்து லைக் அதுதான் ரோல் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க எல்லா படத்துலயுமே அப்படி இருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் அவங்களோட ரோல் இருந்தது மெயினா நம்ம தனுஷோட ஆக்டிங் பத்தி பேசலன்னு நினைக்கிறேன் தனுஷோட இதையும் நம்ம டூவில் ரோலில் அவர் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபஸரும் நல்ல ஒரு மாதிரி சாந்தமாக பண்ணியிருந்தது ஆப்வியஸ்லி மாஸ் நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது பட் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சீன்ஸ் நிறைய சீன்ஸ் இருந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா வீட்டுக்கு சாப்பிட்ற சீன் அதெல்லாம் தாடி ஆஃப் தம் ஹேட் எனஃப் மொமெண்ட்ஸ் டு ஸ்கோர் கூட சொல்லலாம் அந்த தாடி லுக் வந்து அவருக்கு பயங்கரமா செட் ஆயிருந்தது ரொம்ப மாஸா இருந்தார் லைக் அவரோட ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிறப்பவும் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் மாறி இன்னொருத்தர வர்றப்போவும் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக அடைக்க வச்சு கொஞ்சம் அதுலேயும் ஒரு ரியாலிட்டி இருந்தது ஆமா சே சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் கூட்டம் மாதிரி கூட்டம்ஸ்ல நல்லா இருந்தது ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த படத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பட் ஒரு நார்மல் பட்ஜெட்ல ஒரு ஸ்மால் டவுன் டவுன்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி வந்து இவ்வளோ என்கேஜிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரைட்டிங்ல இல்லைன்னா அது வரவே வராது

தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ வியோஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் தேங்க் யூ